ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு குமரேசன் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா கால ஊரடங்கு, சென்னையின் நிலை, ஒரு அடுத்து ஒரு 12 நாட்கள் ஊரடங்கு போட்டிருக்காங்க. அந்த கொரோனாவை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். சென்னை பாதுகாப்பா இருக்குங்களாங்க ஐயா? மக்களை பொறுத்தவரையில் கொரோனாவிலிருந்து விடுபட வேண்டும், ஊரடங்கு என்கிற அந்த கெடுபிடியிலிருந்தும் விடுபட வேண்டும், ஊரடங்கு என்பது தேவை என்பது உணர்கிற அதே கட்டத்தில் இந்த நெருக்கடி, ஒட்டுமொத்த நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வரக்கூடிய செய்திகள், சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது கொரோனா தொற்று என்பதும், அதனுடைய இழப்புகளும் அதிகரித்து கொண்டே போகின்றன என்ற செய்தி நிச்சயமாக மக்களை ஒரு கலக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மிக பெரும்பான்மையான மக்கள் அந்த இன்னும் அப்படி அந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகிவிடவில்லை என்றாலும் கூட அதிகரித்து கொண்டே போகிறது என்கிற போது யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது, இது நம்பிக்கை என்றால் யாரை வீட்டுக்குள் விடுவது, யார் வீட்டுக்கு நாம் போவது என்கிற அளவுக்கு இப்ப நிலைமை வந்திருக்கிறது அல்லவா? முக்கியமான விருந்தினர்கள் என்றால் கூட இப்ப வேண்டாம், பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எந்த பகுதியிலிருந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை உருவாகியிருக்கிறது. பொதுவா இது குறித்து ஊடக நண்பர்கள் இது குறித்து தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறவர்களோடு பேசும்போது அவர் ஒரு கருத்தை சொன்னார்கள். ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை என்பது தொடக்கத்திலிருந்தே போதுமான அளவுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அறிவியல் பூர்வமான அணுகுமுறை இருந்திருந்தால் பல பாதிப்புகளை பாதி அளவுக்கு மேல் குறைத்திருக்க முடியும் என்று சொன்னார்கள். அறிவியல் பூர்வமான அணுகுமுறை என்பதற்கு பதிலாக ஒரு அதிகார ஏற்பாடு, இப்ப அந்த அதிகார ஏற்பாடும் கூட அரைகுறைத்தனமாக, போதுமான ஆலோசனைகள் இல்லாமல் என்று உதாரணங்கள் சொல்வதென்றால் அதுவே தனி உரையாக மாறிவிடும். அப்படியான நிகழ்ச்சிகள் தான் இருந்ததே தவிர அறிவியலாளர்களை முன்வைத்து அவர்கள் சொல்கிற வழிகாட்டின்படி அதிகார ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் சரியான அறிவியலாளர் என்ன சொல்கிறார்கள், நிலைமை என்ன, எப்படி கணித்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. ஆனால் இங்கே அதிகார அமைப்புக்கு உட்பட்டு அறிவியலாளர்களும் செயல்பட வேண்டிய நிலைமையாக உருவாக்கப்படுகிறது. அகில இந்திய அளவிலும் கூட அதுதான் நிலைமை, தமிழகத்திலும் அதுதான் எதிரொலிக்கிறது. ஆகவே ஒரு மக்கள் ஒரு மனதிற்குள் கலக்கம், ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக விடுபட்டு விடுவோம் என்கிற நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை கூட மனம் அந்த கலக்கத்துடனேயே உண்மையிலேயே விடுபட்டு விடுவோமா, அல்லது இன்னும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா என்கின்ற ஒரு அச்சம் எல்லாம் கலந்த சூழல் தான் சென்னை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுகிற ஒரே விஷயம் அந்த நம்பிக்கை தான். எஸ், நம்பிக்கையோடவே நாமளும் பயணிப்போம். இதை பத்தி நாம ஆரம்பத்துல பேசுறது ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம பேசுறோம். முக்கியமா ஐயா இன்னைக்கு அழைத்தது வந்து இந்தியா சீனா அந்த லடாக் பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 பேர் இந்தியர்கள், இந்திய ராணுவத்தினர் வீர மரணம் அடைந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கூட அதுல ஒருத்தர். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீனா இந்தியா ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்று சீன தரப்பினரும் ராணுவத்திலும் அங்கிருந்து சிலர் மாண்டுள்ளனர் என்ற செய்தி வருகிறது. இந்தியாவிலும் சிலர் மாண்டுள்ளனர், எப்படி பாக்குறீங்க ஐயா? முதல்ல அந்த களத்துல பலியானவர்கள் நம்ம தமிழக வீரர் பழனி நினைக்கிற ஒருத்தர் இல்லையா, அவர் உட்பட அந்த இந்திய வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அஞ்சலி மேல தெரிவிச்சுக்கணும். நாட்டு மக்களுடைய அஞ்சலி உணர்வோடு என்னுடைய அஞ்சலியும் இணைத்துக் கொள்கிறேன். சொல்ல போனா தமிழக வீரர் ஒருவரும் பலியானார் என்கிற அந்த செய்தி தமிழகத்துல ஏதோ தங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பாக கருதக்கூடிய அளவிற்கு அந்த செய்தியை உள்வாங்கி இருக்கிறார்கள் மக்கள். அப்ப அது ஒரு கவலையோடு தான், எல்லையில் என்ன நடக்கிறது என்கிற அந்த கவலையோடு தான் அந்த உள்வாங்கல் என்பது நடந்திருக்கிறது. பொதுவாக தனிப்பட்ட முறையில நான் உலகத்தின் அத்தனை ஆயுதங்களும், போர் ஆயுதங்கள் அத்தனையும் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன். அதை என்னோட சொல்லப்போனா என்னுடைய முகன் உள்ள அதெல்லாம் என்னுடைய பேராசைங்கிறதுல எழுதி வச்சிருக்கிறேன் அதெல்லாம். இன்னும் சொல்லப்போனா இந்த இன்னைக்கு கூட யாரோ நண்பர்கிட்ட பேசுகிற போது இந்த கொரோனா கிருமி வேறொரு அவதாரம் எடுத்து, ஏன்னா இந்த கொரோனா 19 என்பது அந்த கிருமியுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தானே, இன்னொரு பரிணாமம் எடுத்து இந்த உலோக ஆயுதங்களை போல அரிக்கிற அந்த வேலையை நீ செய்யக்கூடாதா என்று கூட எழுதி, அந்த அளவுக்கு எனக்கு போர்களின் மீது எப்பொழுதுமே வெறுப்பு தான்.
மன்னராட்சி காலத்தில் அவருடைய நாடு பிடிக்கிற ஆசைக்காக மக்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டார்கள், மக்கள் என்ன கருத்தா கேட்டார்கள். ஆனால் மன்னர் ஆணையிட்டு விட்டால் வீரர்கள் போர்க்களம் சென்றுதான் ஆகும், இந்த போர் தேவையா என்று கேட்கிற நிலைமையெல்லாம் அவர் கிடையாது. அன்றைக்கு இன்றைக்கும் ஒரு ஜனநாயகம் என்பது கோல வச்சு கொண்டிருக்கிற, அது முழுமையாக இருக்கிறதா என்பது வேறு. ஆனால் ஒரு ஜனநாயக போராட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கும் கூட அரசுகள் அப்படித்தானே, அதுல அரசியல் நோக்கம் பல்வேறு நோக்கங்கள் என்று அந்த எல்லையில மோதல்கள் நடக்கிற போது போராக மாறுகிற போது படை வீரர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என கருத்தா கேட்கப்படுகிறது, மக்களிடம் கருத்து கேட்கப்படுகிறதா என்கிற நிலைமையெல்லாம் இருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த போர் என்பது அந்த நம்ம பாவேந்தர் சொல்வார் பாருங்க, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு அழிப்போம்னு சொல்வாரே, அந்த அப்படி அந்த போரிடும் உலகம் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற பெரிய தாகம் எனக்கு இருக்கிறது. அப்படி ஒரு தாகத்தோடு இருக்கிற போது இந்த எல்லை மோதல்கள் செய்திகள் வருகிற போதெல்லாம் நான் நொந்து போகிறேன். நிச்சயமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த ஃபேஸ் ஆஃப் என்று சொல்லக்கூடிய இந்த நேருக்கு நேர் மோதி நிற்கிற இந்த நிலைமை எதிர்பார்க்காத ஒன்று, நடந்திருக்க கூடாத ஒன்று. அது நீங்கள் மிக சரியாக சொன்னீர்கள். இந்திய தரப்பில் 20 வீரர்கள் முதல்ல வந்த செய்தி என்னவென்றால் ஒரு மேஜர் உட்பட 2 வீரர்கள் உட்பட 3 பேர் பலியாகி விட்டார்கள் என்றுதான் செய்தி வந்தது. பிறகு அடுத்த கட்ட செய்தால் மேல் 17 பேர் மோசமான முறையில காயம் அடைந்திருந்தார்கள். உறைபனிக்கு நிலையில இருக்கிற அந்த சூழலில் அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள், அதற்கு பலியாகி விட்டார்கள் என்று இராணுவம் அதிகாரப்பூர்வமாக இருக்கு. ஆக 20 பேர் இறந்திருக்கிறார்கள். அதே போல அங்க சீன தரப்பிலும் கூட கிட்டத்தட்ட 43 45 பேர் வரைக்கும் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கிறோம். நிச்சயமா இந்த உயிரிழப்புகள் என்பவை 2 தரப்புலையுமே சொல்கிறேன் ஏற்கக்கூடியவை அல்ல. நாம் அவருடைய வீரத்தை பாராட்டுவோம், அந்த வீரத்தை மெச்சும் அவர்களை போற்றுவோம், அது வேற விஷயம். ஆனா அந்த வீரத்திற்கு நாம் ஒரு வணக்கம் நிச்சயமா வணங்குவோம் நம்ம அந்த வீரத்தை. ஆனால் இந்த சம்பவம் நடந்து நீங்க முழுமையா இத தரவுகள் எடுத்திருப்பீங்க, தவறு யார் மேல, இந்தியாவின் மீதா சீனாவின் மீதா? அதுதான் நமக்கு வந்து இப்ப பேசு பொருளே அதுவாதான் இருக்கணும். இல்ல அது இப்ப நாம வந்து அரசு தரப்பு கொடுக்கிற செய்திகளை வச்சுதானே பேச வேண்டியிருக்கிறது. நாம் ஒண்ணு களத்துல செய்தியாளர்களாக போய் நம்ம நிக்கலையே. ஏனென்றால் அப்ப படித்திருக்கிற செய்திகள் கூட அப்படித்தான் வந்திருக்கே, இந்த இடத்துல இது நடந்தது, அதை தொடர்ந்து இப்படியா நிகழ்ச்சி போல் வந்தன என்று செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள்லாம் வரலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஊடகவியலாளர் உட்பட இன்ன நிலைமைகள் நேற்று வரைக்கும் இருந்தது, இன்றைக்கு இப்படி வந்திருக்கிறது, அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடிகிறது. இந்திய தரப்பில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, சீன தரப்பில் இவ்வாறு சொல்லப்படுகிறது என்றுதான் செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதை சார்ந்துதான் நான் ஒரு பொது அக்கறையில் இருந்து நான் சொன்னேன் பாருங்க, என்னோட தனிப்பட்ட விருப்பம் போரே இருக்கக்கூடாதுங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இருந்தும் 2 நாட்டு மக்களுடைய நட்பை நேசிக்கிறவன் என்ற முறையிலும் இதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில தான் இந்த மோதல் போக்கு என்பது விரும்பத்தகாத ஒன்றாக ஒரு கெடு வாய்ப்பாக நிகழ்ந்திருக்கிறது என்று பார்க்கிறேன். என்ன விஷயம் என்றால் கடந்த காலத்துல இந்த சீனா இப்ப இந்தியா பாகிஸ்தான் அந்த எல்லை பகுதியில் நடக்கக்கூடிய மோதல் பற்றி அடிக்கடி நம்ம செய்திகள் பார்க்கிறோம். அதுல வீரர்கள் பலியாவது பற்றியும் எதிர்வினையாக நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று 2 தரப்புலையுமே பேசிக்கொள்வதெல்லாம் நிறைய செய்திகள் வந்திருக்கிறது. அது வேற அதாவது அது LOC என்று சொல்வார், அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்லை கட்டுப்பாட்டு பகுதி என்று சொல்வார்கள். அது கிட்டத்தட்ட 2 தரப்புலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அது, அந்த LOC என்பது. நீ இதை தாண்டி வராத, நான் இதை தாண்டி வர மாட்டேன்னு அதில் சின்ன சின்ன மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த LAC என்பது வேறு, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், உண்மையிலேயே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி என்று அது பொருள். ஆனால் அது இன்னும் வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் பெயர். இன்னும் வரையறுக்கப்படவில்லை. இத்தனை ஆண்டுகள் இந்தியா சீனாவுக்கு இடையில அந்த முதல் 64 அனுபவம் முதல் போர் ஏற்பட்டது, அப்போதிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிற பிரச்சனை. இதுல குற்றவாளிகள் என்று யாரை நிறுத்த வேண்டும் என்றால் 2 நாட்டு அரசுகளுமே இதுல வந்து முழு அக்கறையோடு உட்கார்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை. ஐயா நீங்க சொல்றபடி பாக்கல, லடாக்ல நமக்கு எல்லை பகுதியே கிடையாது, லடாக்கே நம்ம எல்லை பகுதியா கணிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? எப்படி இல்ல அப்படி சொல்ல வரல, என்னன்னா அதை பேசி
அதுதான் பிரச்சனையே. இப்ப இவர்கள் சீனாவிலிருந்து வந்து அவர்கள் ஒரு பகுதியை எங்களுடைய பகுதி என்று சொல்கிறார்கள். இந்திய இல்ல, இது வந்து பாரம்பரியமா இந்தியாவுக்குரிய பகுதி என்று சொல்கிறார்கள். சீனா வீரர்கள் தான் எல்லை தாண்டி வந்து விட்டதாக சொல்கிறார்கள். அது அது அப்படியே அங்கே இல்ல, இந்திய வீரர்கள் தான் எல்லை தாண்டி வந்திருக்காது என்று சொல்வார்கள். இதுல யார் பஞ்சாயத்து செய்வது? இப்ப நிச்சயமாக நான் வந்து ட்ரம்ப் பஞ்சாயத்து செய்வதற்கு அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு வேறு சில கணக்குகள் இருக்கின்றன, வேறு சில அரசியல் இருக்கின்ற. சொல்ல போனா உள்நாட்டில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தோல்வி இந்த கொரோனா போராட்டம் உட்பட இந்த ஜார்ஜ் பிளாய்டு கொல்லப்பட்டதால் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனை உட்பட எதையுமே கையாள முடியாதவர், அதை சரியான முறையில் கையாள முடியவில்லை அவரால் என்பதை அம்பலமாகி கொண்டிருக்கும் நிலையில், அடுத்து தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அவர் ஒரு சீன எதிர்ப்பு அரசியலை கிளறிவிட நினைப்பது என்பது வேறு. இந்த வாய்ப்பை அதற்கு பயன்படுத்தி கொள்ள கூட அவர்கள் நினைக்கலாம். ஆனால் இந்தியா கண்ணில் உங்க மத்தியஸ்தன் தேவையில்லை, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் என்று சொன்னது மிக சரியான நிலைப்பாடு, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த நீங்கள் ஒரு சின்ன, நான் வந்து நிறைய வரலாற்று தகவலை சொல்லி ஏன்னா அதனால எல்லாம் தேடி படிக்கட்டும் அந்த. ஆனால் சாராம்சமாக சில விஷயம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 1975 இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்து அதில் 4 இந்திய வீரர்கள் பலியானார். அதன் பிறகுதான் சில பேச்சுவார்த்தை நடந்து இந்த எல்ஏசிங்கிற ஏற்பாடே வருகிறது. அதற்கு முன்னால 64 அப்போ நடந்த, அதற்கு முன் நடந்ததில் 1959 அன்றைய சீன தலைவராக இருந்த சுயன் லாய் நம்முடைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு எழுதிய கடிதம், அதில் சில பேச்சுவார்த்தைகள் மூலமாக நாம் முடிவுக்கு வருவோம் என்று அவர் வெளிப்படுத்தின விருப்பம், இதெல்லாம் உலக வரலாற்றிலேயே இடம்பெற்ற விஷயங்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அந்த கடிதமும் சரி, அந்த 1975 நடந்த அந்த மோதலுக்கு பிறகு அந்த எல்ஏசி என்பதை பராமரிப்பது, அதை நீங்களும் மீறக்கூடாது, நாங்களும் மீறக்கூடாது. ஆனால் அதை பேசி தீர்த்த பிறகு அந்த எல்லையை இறுதியாக எல்லைக்கோடு போட்டு விடலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப எல்ஏசியில் இது போன்ற அந்த ஃபேஸ் ஆஃப் நடக்கிறது, திரும்ப திரும்ப அதில் மீறல்கள் நடக்கின்றன. அந்த பக்கம் இருந்து வந்து மீறுகிறார்கள், இந்த பக்கம் இருந்து மீறியதாக அவர்களும் சொல்கிறார்கள் என்று தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. அடுத்தடுத்த பல ஆண்டுகளில் 1990 ஒரு முறை நடந்திருக்கிறது, 2003 ஒரு முறை நடந்திருக்கிறது, இப்படி வரிசையாக சொல்லிட்டே வரல, 2013 நடந்திருக்கிறது. ஆக அந்த அப்படியெல்லாம் மாறுகிற போதெல்லாம் அந்த எல்ஏசியோடைய நிலைமையும் மாறிக்கிட்டே வந்திருக்கு, அதையும் கணக்குள்ள கொள்ளணும். ஏன்னா எது வரைக்கும் வந்தாங்களோ அது வரைக்கும் நிற்கிறாங்க, அங்கே வந்த அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிறாங்கல்ல, இவர்கள் போன இடத்துல இவர்கள் நின்று கொள்கிறாங்கல்ல, அப்போ இந்த பிரச்சனை வருகிறது. இதை பூரா மக்கள் வெறும் செய்திகளாகவும் அவரவர் தரப்பு அரசுகள் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக தான் நாம இருக்கிறோம், அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாதுகாப்பு துறை நமக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பாதிப்பு, யார் மேல தப்புன்றத இந்திய பாதுகாப்பு துறை சொல்ல போகுது நமக்கு, அதை நாம அதை வச்சு நம்ம பேசதான் போறோம். என்னுடைய கேள்வி, சீனா அத்துமீறி விட்டது, சீனா வந்து இந்த கொரோனா விஷயத்தில் பல நாடுகள் வந்து சீனாவை குற்றம் சாட்டி கையெழுத்து போட்ட விஷயத்துல இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கின்ற ஒரு கோபத்தின் அடிப்படையில நமக்கு வந்து எல்லை பகுதியில இந்த லடாக்ல கடந்த ஒரு 10-15 நாளாகவே அவங்களுடைய வீரர்களை அவங்க வந்து நிரப்பிட்டு வர்றாங்க முழுமையா. நம்முடைய எல்லை பகுதிக்குள்ளார, அதாவது நீங்க எல்லை பகுதியை வரையறுக்கலன்றீங்க, ஆனா இந்திய அரசு சொல்றது நம்முடைய எல்லை பகுதியில ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு, அத்துமீறியது சீனா தான் அப்படின்றது பலருடைய குற்றச்சாட்டா இருக்கு. மத்திய அரசு இதில் அமைதியா தான் இருக்காங்க, இன்னும் பேசவில்லை. ஆனா பலருடைய தரப்பு, பேசக்கூடிய ஆய்வாளர்கள் தரப்பு, நிறைய அறிஞர் பெருமக்கள் பேசக்கூடியது சீனா அத்துமீறுகிறது அப்படின்றாங்க. ஆனா எனவே அந்த அந்த இந்த இது இறுதிப்படுத்த வேண்டும், இதுதான் ஒரு ஏரியா, இதுதான் ஏரியான்னு வரையறுத்து விட வேண்டும் என்பதுதான் பேச்சுவார்த்தைகள். அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ரெண்டு பக்கமும் நான் ஏற்கனவே சொன்ன முழு அக்கறையோடு அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுங்கிற குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். சீனாங்கிறதுக்காக அவங்க செய்யற எல்லாத்தையும் நம்ம ஆதரித்து கொண்டிருக்கோம்னு சொல்லப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்க அழகா சொன்னீங்க, இந்த கொரோனா போராட்டம் உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில சொல்ல போனா சீனாவில் இருந்து தானே அந்த பாதிப்புக்கான செய்திகள் முதல்லயே வந்தது. இந்த நேரத்தில் அது இந்தியா இன்றைக்கு ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு அதிகரிக்க வேண்டிய நேரம் இது. தகவல்களை பரிமாறிக்கொள்வது, அந்த தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வது, என்னென்ன அதை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வது என்று அந்த ஒத்துழைப்பு தான் வலுப்படுத்தப்பட வேண்டும். இந்த நேரத்தில் தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சீனா தன்னுடைய தவறே, எப்படி இப்ப நான் இப்ப ட்ரம்ப்பை பத்தி நான் விமர்சித்தேன்ல, அது போல
சீனாவை பற்றி விமர்சனமாகவும் அவர்கள் தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு இப்படி ஒரு அந்த எல்லை பிரச்சனையை கலப்புகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. அது அந்த குற்றச்சாட்டு தப்பு அப்பெல்லாம் பேசக்கூடாது என்று நான் சொல்ல முடியாது. ஆனா அதுதான் உண்மை என்று ஒரு இறுதி முடிவுக்கு வந்து விட்டு அப்ப அவர்கள் அவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் சரிங்கிற இன்னொரு முனைக்கும் போயிட முடியாது. நாம இப்போதைக்கு முழு உண்மை நமக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் நான் எதிர்பார்ப்பேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாதுகாப்பு துறையில இருந்து செய்தியாளர் சந்திப்பு நடக்க போகிறது என்று. அது எந்த என்ன இந்த சூழலில் என்னென்ன இப்ப இப்ப சொன்னேன் முதல் 3 பேர் என்று பிறகு 17 பேர் கூடுதலாக தகவல் வந்தது சொன்னோம். இன்னொரு தகவல் கூட வந்தது இது வந்து துப்பாக்கி சூடு நடந்து ஏற்பட்ட சாவு அல்ல இந்த பலிகள், என்ன அந்த பக்கத்திலிருந்து கல் வீசப்பட்டிருக்கிறது. அந்த கல் வீசப்பட்டதால் தான் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு கல் வீசப்பட்டிருக்கிறதால் எப்படிப்பட்ட கற்களை வீசி இருப்பார்கள் ஒரு உயரமான பகுதி வீசப்பட்டிருக்கலாம் தெரியுது. இதெல்லாம் நமக்கு இத வந்து சீன அரசே சொல்றது, நாங்க கற்களா தான் தாக்கணும், அதே போல கம்பிகளால் தாக்கினோம், நாங்க துப்பாக்கி எடுக்கல அப்படின்னு சொல்றது நடந்திருக்கு. இந்திய தரப்புல இருந்து அதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க. அவங்க தொடக்கத்துல முத முதல ஏற்பட்ட முதல் என்பது கம்புகளாலும் இரும்பு தடிகளாலும் தாக்கினார்கள் தான் இருக்கிறது. ஆக இது என்ன நடக்கு இப்ப நம்ம நான் இன்னொரு எண்டுக்கு போக விரும்புறேன் என்னன்னா, இப்ப உண்மையிலேயே அரசுகள் வந்து இதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், இதை வந்து விரைவில் நாங்கள் முடிவு கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லப்போனா 2 தரப்பு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் உடனே ஜூன் 4 வந்து பேச்சுவார்த்தையே தொடங்கினார்கள். அதுல ஒரு ஆக்கப்பூர்வமான தகவல் வர தொடங்கின. கொஞ்சம் படை வீரர்களை குறைத்துக் கொள்வது, அந்த பகுதியில நிறுவப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த படை வீரர்களை 2 தரப்பிலுமே குறைத்துக் கொள்வது என்றும் அதற்கான நடைமுறை தொடங்கி விட்டது என்று கூட செய்திகள் வந்தன. திடுதிப்பன்று நேற்றைக்கு இப்படியான செய்தி வருகிறது என்றால் இப்ப இது ஏறு அரசு உத்தரவிட்டு, ஏன்னா இந்த சீன அரச கூட எடுத்துக்குமே, சீன அரசாங்கம் உத்தரவிட்டு இவர்கள் அப்படி அங்க அப்படி செய்தார்களா, அல்லது அங்க இருக்க ஒரு அதிகாரி சீன அரசை மீறி அல்லது நாம செய்வோம் அரசு நம்மை ஆதரிக்கும் என்று அவர்களாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டு இந்த அத்துமுறை செய்தார்களா, இந்த கேள்வி இருக்கிறது. அப்படி அதுதான் உண்மை என்றால் அங்க இருக்கிற அந்த பகுதி 2 தரப்பு, இப்ப நான் 2 தரப்பு சொன்னேன், எந்த ஏன்னா இங்க அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல உங்க தரப்புல இருந்துதான் எங்களை வந்து தாக்குனாங்கன்னு சொல்லி, அப்ப இது உண்மை என்னவென்றால் இது அரசுகள் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக 2 அரசுகளுமே யார் பக்கம் தவறு நடந்திருந்தாலும் சரி அந்த எல்லையில அத்துமீறிய அந்த இராணுவ அதிகாரிகள் அல்லது அதுக்கு பொறுப்பானவர்கள் மீது என்ன நடவடிக்கை, ஏன்னா இது 2 நாடுகளுக்கு மிகப்பெரிய மோதலாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி போனால்தான் இது தீர்வு வரும். ஆனா அதோட முக்கியமாக இனிமேலாவது இந்த எல்ஏசி பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருக்காமல் இதுக்கு இறுதி தீர்வு காண்பதற்கு 2 நாட்டு அரசுகளும் உட்கார்ந்து திட்டவட்டமான நிகழ்ச்சியினரோடு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2017 நடந்த சின்ன முதலுக்கு பிறகுதான் 2 நாட்டு தலைவர்கள் சந்திக்கிற நிகழ்வு அடிக்கடி நடந்தன. பிரதமர்கள் அங்கு சென்றார்கள், அவ அங்கிருந்து இங்க வந்தாங்க, கடைசியா மாமல்லபுரத்திற்கு ஜின்பிங் வந்துட்டு போனதான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்து, ஒரு சரி ஒரு ஆக்கப்பூர்வமான நட்பின் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதுல இந்த முதல் சந்திப்புல இந்த எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்தே கூட நம்ம பேச வேண்டும் என்று வந்து என்ன சொல்லலாம், இன்ஃபார்மல் மீட்டிங், அதிகாரப்பூர்வமான ஏற்பாடு செய்யப்பட்ட அஜெண்டாக்களின் படியான கூட்டம் அல்ல, ஒரு சம்பிரதாயபூர்வமற்ற நிகழ்ச்சியாக மாமல்லபுரம் நிகழ்ச்சி அப்படிதான். இதனாலதான் உண்மையிலேயே அவர் என்ன பேசிக்கொண்டாலும் என்று கூட நமக்கு தெரியாது. பாருங்க நிலைமையை பாருங்க, நம்ம நாட்டு தலைவர்கள் பேசுகிறார்கள், ஆனா என்ன பேசினார் என்பதற்கு வரையறுக்கப்பட்ட நிகழ்ச்சியினர்கள் கிடையாது என்பதால் என்னன்னு நமக்கு தெரியாம போகுது. இதுதான் நிலைமை. ஆக அதனாலதான் சொல்ற 2 அரசுகளும் மூலம் மனம் திறந்து மக்கள்கிட்ட பேசுவோம். இந்த அரசை நாம் தேர்ந்தெடுத்து ஐயா சொல்றது வந்து எல்லைகளை முதல்ல வரையறுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பார்டரை கொண்டு வாங்க, அப்புறமா நாம இதை பத்தி பேசுவோம். என்னோட கேள்வி மத்திய அரசின் செயல்பாடு, இந்த 5 தொடர்ந்து மோடி அரசு வந்து மேலும் 2 ஆண்டுகள் இப்ப செயல்பட்டு இருக்காங்க, 1 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிருக்கு, தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு நேபாளத்துல பிரச்சனை, நேபாள எல்லையில அதற்கும் சீனாதான் காரணம், சீனாதான் தூண்டி விடுது நேபாளத்தன்றாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவோட பிரச்சனை, இந்த எல்லை பிரச்சனைகளில் இந்தியாவின் செயல்பாடு மோடி அரசின் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்கய்யா? அதான் முதல்ல வந்து எல்லையில் என்ன நிலவரம் என்பதை மோடி அரசு மக்களிடம் வெளிப்படையாக உண்மையான விவரங்களை தருவதில் இருந்துதான் நம்ம இதை பேச முடியும். இது வரல, ஏன்னா அதனாலதான் எடுத்துக்க முடியலையா ஐயா நேத்துக்கு வரைக்கும் அந்த செய்திய?
இல்ல இல்ல நான் இது நேற்றைக்கு வந்திருக்க இன்னொரு செய்தி நம்ம சேர்த்து பார்க்கணும்ல. அரசியல் தலை அத்தனை பேர் சொல்றாங்களே உண்மையிலே அங்க என்ன நடக்கு என்பதுக்கான முழு அறிக்கை பிரதமர் வாயத்தான் சொல்லட்டும், அமைச்சர் சொல்லட்டும், அதிகாரப்பூர்வமாக அரசின் திட்டவட்டமான அறிக்கையாக மக்கள்கிட்ட கொடுங்க. மறைக்கணும் அப்படி இருக்கிற போது இன்னும் சொல்ல போனா அரசுக்கு மக்களுடைய ஆதரவு தானே பெருகும். உண்மை நிலைமை மக்கள்கிட்ட சொல்கிற போது ஏன் சொல்லல? இரண்டு நாட்டு அரசோடு அரசுகளும் பேசுகிறார்கள் என்று சொன்னீர்கள், அவர்களும் பேசி தீர்த்துக் கொள்ளும் என்று சொன்னீர்கள். இந்த அமெரிக்கா தலையிட வேண்டாம் அதெல்லாம் வரவேற்றிருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன வந்தது? பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த அளவுக்கு ஏன் நிலைமை முற்றியது? இதை மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்திய அரசுக்கான விமர்சனமாக மட்டும் வைக்கல, சீன அரசை முழுமையாக விமர்சித்து தான் சொல்கிறேன். உங்கள் எல்லை உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த பிரதமர் மோடியை வந்து ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் தரப்பா இருக்கட்டும், உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருமே அந்த பக்கம் ஷி ஜின்பிங்கும் பேசாம தான் இருக்காரு இந்த விஷயத்துல. அதான் சொல்றேன், நிச்சயமாக அந்த மக்கள் அதை கேட்கணும், என்ன அங்க நடக்குதுங்கிற எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு. ஏன் இப்ப நான் இயல்பாக என்னுடைய நாடு என்பதால், என்னுடைய பிரதமர் என்பதால், என்னுடைய பிரதமருக்கு நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். இன்னொன்னு, நம்ம எல்லாம் வாக்களித்து ஆட்சியில் வந்திருக்கிறார்கள். அரசியல் வேறுபாடு என்பது வேறு, ஆனாலும் இந்த நாட்டின் தலைவர் அவர் தான்ங்கிற முறையில அவற்றை நான் கோரிக்கை வைக்கிறேன். சீன மக்கள் இதே போல அங்க அதிபரை கேட்கட்டும், கேட்கணும், அந்த கேட்கிற உரிமை அங்க தர உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த உரிமையை அந்த மக்கள் வலுவாக பயன்படுத்த வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம். அதில் எந்த சமரசமும் கிடையாது. நிச்சயமாக சீனா பிரதம சீனாவுடைய அதிபர் அங்க இந்த எல்லையில என்ன நடக்குங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லட்டும், இரண்டு இவர் நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லட்டும். ஒட்டுமொத்த இரண்டு அரசுகளும் உலகத்திற்கு கடமைப்பட்டிருக்குன்னு, உலகமே போராடி கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க இந்த போராட நடத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு உலக மக்கள் பதறாங்கல்ல, அந்த மக்களுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பேட்டிங்க ஐயா. உண்மையாவே நீங்க வந்து இரு தரப்புமே ஃபர்ஸ்ட் ஒரு எல்லை கோட்டை நீங்க வந்து ஒரு எல்லையை நீங்க வந்து நிர்ணயிங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். எல்லையை நிர்ணயிக்க வேண்டும், அதுக்கு ஒரு தேதியையும் நிர்ணயிக்க வேண்டும். இத்தனை நாளைக்கு மேல வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப நேர்மையாக நான் என்ன இன்னும் அடிப்படையான ஒரு கேள்வி, இந்த கொரோனா வந்து பல படிப்பினைகளை கொடுத்துருக்குல்ல, இன்னும் என்னத்தடை மண்ணை பிடிச்சி என்னத்தடா செய்ய போறீங்க, அந்த மண்ணை திங்கவா முடியும் அப்படிங்கிற உணர்வு வேண்டாமா? ஏன் இல்லை, ஏன் இல்லை அப்படி ஓன் எல்லுக்கு நான் போவேன், ஏன் எல்லுக்கு நீ பூந்துகிட்டு இருக்கிற இப்படிங்கிற சண்டை இன்னும் எத்தனை தலைமுறைகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச மனிதநேய கண்ணோட்டம் இரண்டு அரசுகளுக்கும் வர வேண்டும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான், தீர்வு காண்பதன் மூலமாக இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கோடு அவளுடைய அணுக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பத்திரிகையாளனாக இந்த மனித குலத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்கிற முறையிலும் என்னுடைய எளிய எதிர்பார்ப்பு. எஸ், ஒரு உணர்வு உள்ள ஒரு பேட்டிங் ஐயா, உங்களுடைய உணர்வுகளை சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். உலகம் ஒரு அமைதி சூழ்நிலைக்கு திரும்பட்டும், இந்த கொரோனா கால ஊரடங்கில் சீனா இந்தியா நடந்த அந்த தாக்குதல் சம்பவம் என்று யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம், ஒரு 20 உயிரிழப்பு நடந்தது, உண்மையாவே பலரால இந்தியர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த தரப்பிலும் சீனாவிலும் ஒரே ஒரு கூடுதல் தகவல் சந்தையா, 75 நடந்த அந்த 4 உயிரிழப்புக்கு பிறகு இவ்வளவு உயிரிழப்பு என்பது இத்தனை ஆண்டுகள் பிறகு இப்பதான் நடந்திருக்கிறது, இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாங்க ஐயா, ஒரு அமைதி திரும்பட்டும் அந்த நம்பிக்கையோட பயணிப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி குமரேசன் ஐயா.